இந்திய ஒற்றுமை பயணத்தை மேற்கொண்டுள்ள ராகுல்காந்தி இன்று முதல் 19 நாட்களுக்கு கேரளாவில் நடைப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். பாரத் ஜோடோ யாத்ரா எனும் இந்திய ஒற்றுமை நடைப்பயணத்தை கடந்த 7ஆம் தேதி ராகுல்காந்தி தொடங்கினார். மொத்தம் 150 நாட்கள் நடைப்பயணம் மேற்கொள்ளும் ராகுல்காந்தி 12 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்கள் வழியாக 3500 கிலோமீட்டர் பயணித்து காஷ்மீரில் நடைப்பயணத்தை நிறைவு செய்கிறார். இந்த நிலையில் தமிழகத்தில் தனது நடைப்பயணத்தை நிறைவு செய்த ராகுல்காந்தி நடைப்பயணத்திற்கு வரவேற்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். கேரளாவில் இன்று முதல் 19 நாட்களுக்கு 7 மாவட்டங்கள் வழியாக ராகுல்காந்தி நடைப்பயணம் மேற்கொள்கிறார். தமிழக எல்லையை ஒட்டியுள்ள பாரசாலையில் கேரள காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே சுதாகரன், கேரள எதிர்க்கட்சித் தலைவர் வி டி சதீஷன், முன்னாள் முதல்வர் உம்மன்சாண்டி, மூத்த தலைவர் ரமேஷ் சென்னித்தலா உள்ளிட்ட கேரள காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.